சிம்மராசி என்பர்களே, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதம், எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டு, ஆனால் யாரையும் நம்பி இந்த காரியத்தை செய்யறத தவிர்த்துக்கணும். நீங்களா முற்பட்டல்னா அந்த காரியத்தில் திருப்தியா முடியும். யாட்டியாவது கொடுத்தல்னா அது முக்காவாசி தான் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் யதார்த்தமா பேசக்கூடியது, நம்மளை அறியாம அவளை திட்டுறது, நம்மளை அறியாம அவளை புரிஞ்சுக்காம பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உங்க கூட இருக்கிறவா, உழைக்கிறவா, வீட்டில் இருக்கிறவா, பெரியவங்க, அவங்க கிட்ட பேசும் பொழுது பெரியவங்க சொல்ற மாதிரி ரொம்ப கவனமா பேசணும். யதார்த்த விஷயங்கள் பேசும்போது அவ மன சங்கட மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு ஏதேனும் பிரயாணங்கள் இருந்தா ஓரிரு நாள் கழிச்சு பண்ணி விடலாம், தப்பே கிடையாது. ஓரிரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள், இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகள் உண்டு, திடீர் பணவரவுகள் ஏற்படுத்திருக்கும், அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வாகனத்தில் போகும் பொழுது கவனம் என்பது தேவை. சிம்மராசி என்பர்களுக்கு எதையும் திடமா செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மன தைரியத்தை மேம்படுத்தும் அற்புத வழிபாடு.